வணக்கம். நான் இப்போ ஜெயந்தி தளபதி. இன்றைக்கி நம்ம சுவர் துடித்தவை பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம டச் மீ நாட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தொட்டா சினங்கி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சில தொட்டா சுருங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தா சிட்டிஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அது எப்படி இருக்கும்னே தெரியாது. அது அந்த புக்கிலலாம் பார்த்தா டெக்ஸ்ட் புக்கில் ஒரே ஒரு லீஃப்லெட்ஸ் மட்டும் இருக்கும். அந்த லீஃப்லெட்டை வச்சு அந்த பசங்க எப்படி அதை சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நார்மலாக நம்ம ஒருத்தரை சொல்லும் போதே ஒருத்தர் ரொம்ப எல்லாத்துக்கும் போச்சுட்டாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவன் தொட்டாச்சினிங்கி இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது அந்த தொட்டாச்சினிங்கி எவ்வளோ சென்சிட்டிவானது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த லீஃபை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த தொட்டாச்சினிங்கி லீஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது இல்லையா. இப்போ இதை நான் டச் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு. யா, இதுதான் அந்த தொட்டாச்சினிங்கியோட பூக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நல்ல பிங்க் கலரில் இருக்குது, உருண்டையாக பந்து மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அந்த லீவ்ஸை வந்து நான் தொடும்போது அது எப்படி சுருங்குதுன்னு நல்லா பாருங்கள். இது ஒருக்கு நான் இதை தொட போகிறேன் பாருங்கள். யா, இப்படி தான் அதோட இயல்பு. ஸோ இந்த லீஃபை நான் தொடுறேன், எப்படி சுருங்க, இதுதான் நம்ம சென்சிட்டிவ்னு சொல்கிறோம். இந்த தொட்டாச்சினிங்கி இலைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இது ஏதாவது காயங்கள் இருந்தாலோ இல்லை அதாவது அரிப்பு சொல்கிறோம் இல்லையா, இன்ஃபெக்ஷன் அரிப்பு மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து நம்ம இதை அரைச்சி பத்து மாதிரி போட்டோம்னா ஒரு 3-4 நாட்கள்லையே சரியாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், யா எப்படி சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி இதை அரைச்சி வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க, அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது நல்ல மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது பொட்டானிக்கல் நேம் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மிமோசா பூட்டிகா அப்படிங்கிறது தான் இதோட பொட்டானிக்கல் நேம். இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து சோழிங்கநல்லூர் பகுதி. இந்த பகுதியில் இது நிறைய வந்திருக்கு. ஸோ இதை வந்து நிறைய எல்லா, ஸோ இங்கே பாருங்கள் இந்த லீவ்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா. ஸோ இப்போ சைக்ளோன் வந்துட்டு போனதுனால இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த லீஃபை நான் தொடுறேன் பாருங்கள் பாருங்கள், எப்படி சொல்லுங்கிடுச்சு இல்லையா அந்த லீஃப்லெட்ஸ். ஸோ இதுதான் தொட்டாச்சினிங்கி. நன்றி.